பெரியாருக்கு ஏன் சிலை, வேலை இல்லாதவன் எருமை மேய்ச்சானான்னு சொல்லி ஒரு எருமை ஒன்று சொல்லுது. பெரியாருக்கு ஏன் சிலை, பெரியார் எதுக்கு சிலைன்னு சொல்கிறாரு சொல்கிறான். பெரியார் ஒன்று சும்மா ஒன்று இந்த நேரத்துக்காக அவர் ஒன்று வந்து மேடையில் பேசலை. பெரியார் வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்தால் கூட காசு கேட்பார். பெரியார் ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தை கூட காசு கேட்பார். அப்புறம் பெரியார் வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு போனாலும் காசு கேட்பார் பெரியார். பெரியார் கூட்டத்தில் பேச போகும்போது யாருன்னா செருப்பு அடித்தா ஒரு செருப்பு போட்டால் நான் என்ன பண்ணிட்டேன் இன்னொரு செருப்பு போடுன்னு சொல்லுவார். அப்படி பெரியார் இன்னொரு செருப்பு போடும்போது எல்லா செருப்பை சேர்த்து மறுநாள் கூட்டத்துக்கு போகும்போது கீழே முட்டிக்கால் போட்டு நோக்கான்னு செருப்பெல்லாம் அரணா உரணான்னு சொல்லி ஏலம் விட்டு அப்படி எல்லாத்துக்கும் காசை வாங்கின்னு பையில் போட்டு போயிட்டு தான் பெரியார். அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த மாதிரி காலேஜ் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. இதெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் யார் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் இந்த பெரியாருக்கு வந்து எதுக்கு வந்து செலவைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த லூசு பையன் பைத்தியக்காரன் இருந்தாலும் கேட்குறானே, இப்போ நம்ம கோவரமும் வராதா சார்? நீ என்ன திடீர்னு பெரியாரை எதிர்க்கிற? நீ நான் சீமானை கேட்கிறேன், நீ என்ன திடீர்னு பெரியாரை எதிர்க்கிற? நான் என்ன சொல்கிறேன் சீமானை, ஒன்று ஒன்று கேட்குறேன் சீமான், உனக்கு எத்தனை நாக்கு இருக்குது கொஞ்சம் வாய் திறந்து காட்டேன். வணக்கம். அன்பார்ந்த உடன்பரப்புகளே, நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நம் இனத்தினுடைய தந்தை பெரியார் அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் 135 அடியில் திருச்சியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட முதல்வர் தளபதி அவர்கள் பேசும் பொழுது அந்த செய்தி அவை குறிப்பில் பதிவு செய்தார். தந்தை பெரியார்களுக்கு 135 அடியில் சிலை அமைக்கப்படும் திருச்சியில், 100 கோடி ரூபாய் செலவில். தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை சமூக நீதி நாளாக அரசாங்கத்தின் சார்பில் கொண்டாடுவோம், விழா எடுப்போம். ஒரு அரசு அலுவலகங்களிலும் சமூக நீதி உறுதிமொழி எடுப்போம் என்று நம்முடைய தந்தை பெரியாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவருக்கு 135 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிலை அரசின் சார்பில் 100 கோடி ரூபாயில், அதேபோல் அவருடைய பிறந்தநாள் அன்று சமூக நீதி நாளாக ஒரு அரசு அலுவலகங்களிலும் அந்த விழாவை கொண்டாடி சமூக நீதியினுடைய நாம் உறுதிமொழி எடுப்போம் என்று ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தியை சட்டமன்றத்தில் இன்றைக்கு பதிவு செய்து, பெரியாருக்கு சிலை என்பது ஒரு திராவிட இனத்தை சேர்ந்தவனுக்கும் ஒரு தமிழனுக்கும் தமிழ் இனத்தை சேர்ந்தவனுக்கும் அது பெருமை. ஆனால் இதை பெரியாருக்கு ஏன் சிலை, வேலை இல்லாதவன் எருமை மேய்ச்சானான்னு சொல்லி ஒரு எருமை ஒன்று சொல்லுது. பெரியாருக்கு ஏன் சிலை, 100 கோடி ரூபாயில் பெரியாருக்கு சிலை ரொம்ப அவசியமா என்று சொல்லி பெரியாரை அந்த எருமை விமர்சனம் செய்கிறது. யார் அந்த எருமை? இந்த சைமன் சாமான் சீமான். ஆமாம், இப்போது நான் ஒன்று மட்டும் துவக்கத்தில் ஒன்று சொல்கிறேன். ஏன் நீங்கள் சீமானை அவ்வளோ பேட் வேர்ட்ஸில் திட்டுறீங்கன்னு கேட்குறீங்கல்ல? இப்போது திட்டுறதா வேணாவா நீங்களே சொல்லுங்கள். பெரியார் என்கின்ற அந்த ஒரு தலைவன் இல்லை என்று சொன்னால் இந்த சீமான் என்று சொல்லக்கூடிய இந்த சைமன், இந்த சாமான், இந்த சீமான் வேலை இல்லாதவன் எருமை மேய்ப்பான், அந்த மாதிரி நீங்கள் பெரியாருக்கு செலவிக்கிறதுன்னு எந்த அளவுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தியிருக்கிறான் அந்த ஈனப்பிரிவி, அந்த சைமன் சாமான் சீமான். உண்மையிலே எருமை யார் என்று கேட்டால் இந்த சாமான் சீமான் தான் எருமை. எருமைக்கு கூட அவனை ஒப்படைக்கக்கூடாது. எருமைக்கு கூட அவனை நாம் ஈக்குவலாக பேசக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஏனென்றால் எருமை வந்து எப்படி கழுதை வந்து உழைக்குமோ அதுபோல் எருமையும் உழைக்கிறது. வட மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா ஏதோ உலகத்திலே சிறந்த பிரதமர் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா மோடின்னு சொல்கிறாங்க வச்சுங்களா. அவங்க ஆட்சி பண்ணுற பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுற வட மாநிலத்தை போய் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மலாம் வந்து வண்டி மாடு வச்சு இந்த ஏர் விட்றதுனே மாடு வச்சுட்டுருப்போம். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எருமையை வச்சு ஏர் விடுவாங்க. அதே மாதிரி எருமையை வச்சு தான் கிணத்தின் தண்ணி எடுப்பாங்க, நிறைய எருமை பால் அங்கே தான் குடிப்பாங்க. எனவே எருமை என்பது அதை அந்தளவுக்கு நாம் கேவலமாக மதிப்பிடக்கூடாது. ஆனால் இவன் சொல்கிறான் வேலை இல்லாத எருமை மேய்க்கிற மாதிரி பெரியாருக்கு நீங்கள் செலவு வைக்கிறீங்க, கலைஞருக்கு சமாதி கட்டுறீங்கன்றான். இப்போ இவனை எப்படி பேசுறது நீங்களே சொல்லுங்க. என்னென்னவோ லூசுத்தனமாக இருந்தாலும் பேசினார் சீமான். பேசுறது எல்லாமே லூசுத்தன மாதிரி தான். எது லூசுத்தனமாக மாதிரி பேசினா கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். இப்போ வந்து பெரியாருக்கு செலவிக்கிறத வந்து இந்த சீமான் வந்து விமர்சனம் பண்ணும் போது இதை எப்படி தாங்கி கொண்டிருப்பது? பெரியார் என்ன பண்ணிட்டார் இந்த சமுதாயத்தின் கேட்குறான, இந்த லூஸ் என்னங்க பண்ணுறது சொல்லுங்க. இந்த சமுதாயத்துக்கு பெரியார் என்ன பண்ணாரா?
பெரியார் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லை. முதல் முதல் இந்தியை எதிர்த்து, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டத்தை முதல் முதல் தலைமை தாங்கி நடத்தியவர் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் எதுக்கு செய்யலான்னு சொல்கிறாரு சொல்கிறான், பெரியார் ஒன்று சும்மா ஒன்று இந்த நேரத்துக்காக அவர் ஒன்று வந்து மேடையில் பேசலை. பெரியார் வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்தால் கூட காசு கேட்பார். பெரியார் ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தை கூட காசு கேட்பார். அப்புறம் பெரியார் வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு போனாலும் காசு கேட்பார் பெரியார். பெரியார் கூட்டத்தில் பேச போகும்போது யாருன்னா செருப்பு அடித்தா ஒரு செருப்பு போட்டால் நான் என்ன பண்ணிட்டேன் இன்னொரு செருப்பு போடுன்னு சொல்லுவார். அப்படி பெரியார் இன்னொரு செருப்பு போடும்போது எல்லா செருப்பை சேர்த்து மறுநாள் கூட்டத்துக்கு போகும்போது கீழே முட்டிக்கால் போட்டு நோக்கான்னு செருப்பெல்லாம் அரணா உரணான்னு சொல்லி ஏலம் விட்டு அப்படி எல்லாத்துக்கும் காசை வாங்கின்னு பையில் போட்டு போயிட்டு தான் பெரியார். அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த மாதிரி காலேஜ் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. இதெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் யார் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் இந்த பெரியாருக்கு வந்து எதுக்கு வந்து செலவிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த லூசு பையன் பைத்தியக்காரன் இருந்தாலும் கேட்குறானே, இப்போ நம்ம கோவரமும் வராதா சார்? நீ என்ன திடீர்னு பெரியாரை எதிர்க்கிற? நீ நான் சீமானை கேட்கிறேன், நீ என்ன திடீர்னு பெரியாரை எதிர்க்கிற? நான் என்ன சொல்கிறேன் சீமானை, ஒன்று ஒன்று கேட்குறேன் சீமான், உனக்கு எத்தனை நாக்குறது கொஞ்சம் வாய் திறந்து காட்டேன். ஒரு நாள் சோசியல் மீடியாவில் போய் அப்பப்போ அங்கங்கே போய் மைக்கில் நின்று பேசுகிற இல்லை, பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட்ன்ற மாதிரி குலைக்கிறலாம் அங்கங்கே போய். ஒரு நாள் வாய் நல்லா திறந்த சீமான் உனக்கு எத்தனை நாக்குறது கொஞ்சம் காட்டினா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஐயா உன்ன மாதிரி ஒரு அரசியலில் பச்சை வந்து இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுயா. அரசியலில் இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு இருக்கோ நாளைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கோ, இது ஒரு சில நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இவங்க கூட கூட்டணி இருப்போ இல்லை அவங்க கூட கூட்டணி இருப்போ கொஞ்சம் போய் பேச வேண்டியது வரும். அரசியல்னால் இதெல்லாம் அரசியலில் சகஜம் இதெல்லாம். அச்சா ஓகே நானே சொல்கிறேன் அத்தை, ஆனால் உண்ணாம மாதிரி சீமான் உண்மையிலே சொல்கிறேன், உண்ணாம மாதிரி ஒரு டுப்பாக் ஒரு எவனுமே கிடையாதுயா. ஒரு கொள்கையில் நின்னா உறுதியாக நின்னு, ஒரு கொள்கையில் நின்ட்டா உறுதியாக இருந்தணும். ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறையா. இன்றைக்கி பெரியார் அவ்வளோ விமர்சனம் பண்ணுற, பிஜேபிக்கார் கூட அவ்வளோ பெரியார் விமர்சனம் பண்ணலையே. பெரியார் வந்து கல்யாணத்துக்கு போனால் காசு கேட்பார், பெரியார் சாப்பிட கூப்பிட்டா கூட காசு கேட்பார், பெரியார் வந்து குழந்தையை தொட்டில் போகிறதுக்கு கூப்பிட்டா காசு கேட்பார். அவர் எப்போ குழந்தை தொட்டில் போகிறதுக்கு போனாலும் எனக்கு தெரியல, இவன் சொல்கிறான் பெரியார் தொட்டில் குழந்தைய தொட்டில் போகிறதுக்கு போனால் காசு கேட்பார், பெரியார் வந்து சாப்பிட்றதுக்கும் காசு கேட்பார், பெரியார் கல்யாணத்துக்கு போனால் காசு கேட்பார், கூட்டத்தில் காசு கேட்பார், செருப்பு எரிஞ்சால் இன்னொரு செருப்பு எரியன்னு சொல்லி அவர் மேலே எரியப்பட்ட எல்லா செருப்பு இருந்த ஏலம் விட்டு காசெல்லாம் பையில் போட்டு போயிடுவார். அந்த பெரியாருக்கு வந்துட்டு இவங்க செலவிக்கிறாங்க, பெரியார் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்களே. இப்போ வந்து இவனை என்ன லாங்குவேஜில் பேசுகிறான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அருமை உடன்பிறப்புகளே. ஏன் குமரன் இன் சம்டைம்ஸ் நீ வந்து சிங்களராக பேசுகிற, அவன் இவனை பேசுகிறனா இவனை என்ன சார் பேச சொல்கிறீங்க? பெரியாருக்கு ஏன் 100 கோடி ரூபாயில் செலவிக்கிறீங்க? 135 அடியில் ஏன் பெரியாருக்கு செலவிக்கிறீங்கன்னு சங்கராச்சாரியரை கேட்டால் ஓகே. சுயமாக செயல்படுற நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக செயல்படுற நம்ம செல்ஃப் சர்வீஸ் கேட்டு ராகவன் கேட்டால் ஓகே, ஈலா கணேசன் கேட்டால் ஓகே, அவர் அவர் வந்து இன்றைக்கி கவர்னர் ஆயிட்டார் ஓகே விடுங்க, அவர் கேட்டால் ஓகே, இன்னும் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா கேட்டால் ஓகே, இன்னும் இருக்கக்கூடிய இந்து முன்னணி கேட்டால் ஓகே, பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த இந்து முன்னணி கேட்டால் ஓகே, அப்புறமா அந்த துக்ள குருமூர்த்தி கேட்டால் ஓகே. நீ ஏன் கேட்குற பெரியாருக்கு ஏன் செலவிக்கிறேன்னு? யோ நீ தானே நான் சொன்னேன் நான் தீக்கான்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் ஓடிட்டே இருக்க அந்த வீடியோஸ் எல்லாம் நான் கூட காலையில் என்னுடைய முகநூல் பக்கத்தில் அந்த வீடியோலாம் பதிவிட்டேன். நீ பேசுனது ஏயா வாயாயா வந்து சீபான் நீ தானே சொன்ன, என்னை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் எந்த கட்சி உங்கள் தலைவர் யார் என்று. நான் சொன்னேன், யார் சீமான் சொன்னது, நான் இனத்தால் திராவிடம், கொள்கையால் கம்யூனிஸ்ட், எனவே நான் தீக்கா, உனது தலைவர் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார். இது சொன்னது யார் தெரியுமா? இதே இந்த சீமான் தான். பெரியார் நேரத்துக்கு செலவிக்கிற வேலை இல்லாத எருமை மேப்பான்னு சொல்லிட்டு காலில் பேசலாம் பாருங்க, இந்த சீமான் இதே சீமான் தான். நான் வந்து இனத்தால் திராவிடன், கொள்கையால் கம்யூனிஸ்ட், எனவே நான் திராவிடர் கழகம், என்னுடைய தலைவர் பெரியார்னு சொல்லி அடுத்த இந்த ஆள் என்ன சொன்னான்னு கேட்டால், நீங்கள் போய் ஈவி கே இளங்கோவனை கேட்டால் நான் பெரியார் பேரனா இருந்தாலும் சொல்லுவார். இப்படியே நான் சொன்ன மாதிரி சொன்னான் அந்த சீமான், ஈவி கேஸ் இளங்கோவனை போய் கேட்டால் அந்த ஆள் வந்து நான் தான் பெரியார் பேரன்னு சொல்லுவார். ஆனால் எங்களுடைய தந்தை எங்கள் பெரியார், எங்கள் தாத்தா பெரியார் வந்து உனக்கு பேரன் யாருன்னு கேட்டால் எங்கள் தாத்தா பெரியார் சொல்லுவார், சீமான் தான் என் பேரன்னு சொல்லுவார்னு இந்த பாவி இந்த படும்பாவி இருந்தால்தான் சார் சொன்னான். ஏயா சொல்லிவிட்டு அப்படியே மாத்திரையா, நான் தீக்கான்னு சொல்கிறேன், அவருடைய உண்மையான பேரன் யாருன்னு கேட்டால் அண்ணன் ஈவி கேஸ் இளவோன் அவர்கள். பெரியார் இப்போ வந்தாருன்னா உயிரோடு ஈவி கேஸ் இளவனை கூட என்னுடைய பேரன் சொல்ல மாட்டார், ஆனால் சீமான் என்ன தான் பேரன்னு சொல்லுவார்னு அந்த வாயில் தானே பேசுனேன். அப்படியே மாற்றி பேசுகிறான் பாருங்கள்.
ஆட்டக்கடிச்சு மனுஷன் மனுஷனை ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் பெரியார்கிட்ட வந்துட்டான் பாருங்க. இதுக்கெல்லாம் நடுநிலையாளர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஊடகத்தில் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ ஒன்று பேசுகிறோம், அப்போ ஒன்று பேசுகிறோம். இந்த ஒரு படம் ஒன்று பார்த்தீங்களா, ஒரு சினிமா படம் ஒன்று வந்துச்சு, பேர் சரியாக தெரில. அதில் மரியாதை கோரி அண்ணன் வைகை புயல் வடிவேலர்கள் நடிப்பார். அதில் பிரபு சாரும் டெல்லி கணேஷும் அவங்க ஒரு மாப்பிள்ள ஜடின்னு போவாங்க. அப்போது வடிவேல் ஒரு ஆட்டோ டிரைவர், வடிவேலை பார்த்துட்டு ரொம்ப நல்லவர், இவர் இவரை தான் நம்ம பொண்ணு கட்டணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த வடிவேல் அந்த படத்தில் காலையில் வரும்போது அவங்க அப்பா அம்மா காலெல்லாம் உழுந்து கும்பிட்டுட்டு நல்லா பட்டை அடிச்சுன்னு நல்லா காதலெல்லாம் பூ வச்சுன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே பட்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடி பூவெல்லாம் காலில் போட்டு பாத பூஜை பண்ணிவிட்டு பெற்ற தாய் தந்தையே தெய்வம் சொல்லி கும்பிட்டுட்டு ஆட்டோ எடுத்துன்னு வருவா. அப்படி 6 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவா. அப்படி 6 மணிக்கு மேலே அண்ணன் வைகை புயல் வந்து அந்த படத்தில் வைன் ஷாப் பார்த்த உடனே இறங்கி நல்லா ஒரு குவாட்டர் ஏற்றினு வீட்டுக்கு போனவுடனே காலையில் எந்த அப்பா அம்மாவை பார்த்து காலில் உளுந்து வணங்கினாரோ, சாயங்காலம் அப்பா அம்மா பார்த்து சின்ன வயசு இருக்கும்போது என்ன கொடுமைப்படுத்தினா, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க அப்பா அம்மா போட்டு செம்மாட்டி அடிப்பார். அப்போ அவங்க அப்பா அம்மா கேட்பாங்கடா, காலையில் தான் எங்களை அவ்வளோ புகழ்ந்து பேசுனியே, இப்போ என்னடா இப்படி திட்டுறேன்னா, அது வேற வாய், இது வேற வாய், இது நாரவாயி, அது நல்ல வாயின்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு அப்படி பேசின சீமானு வடிவேல் சார் சொன்ன மாதிரி அது நல்ல வாயி, இது நாரவாயான்ற மாதிரி இப்போ நாரவாயா உண்டு. இன்னைக்கு நீ பெரியாருக்கு ஏன் சிலைன்னு கேட்குறிய, பெரியாருக்கு ஏன் சிலை, பெரியாருக்கு ஏன் சிலை, கலைஞருக்கு என்னத்துக்கு சமாதின்னு கேட்குறான் சார். கோவம் சமாதியம், அது கூட நினைவிடம்னு சொல்லலை, கலைஞருக்கு ஏன் சமாதின்னு கேட்குறான். தலைவர் கலைஞருக்கு நினைவிடம் கட்டுவதை விமர்சிக்கக்கூடிய அத்தனை பேரை பார்த்து கேட்கிறேன், அதே கடற்கரையில் இருக்கக்கூடிய தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் அரசின் சார்பிலே தான் நினைவிடம் கட்டப்பட்டது, அதே இடத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட நினைவிடம் அரசாங்கத்தின் சார்பிலே தான் கட்டப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய ஊழல் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூட அரசாங்கத்தின் சார்பிலே தான் நினைவிடம் கட்டப்பட்டது. ஆனால் தலைவர் கலைஞருக்கு மட்டும் நினைவிடம் கட்டும் பொழுது அரசாங்கத்தின் சார்பிலே ஏன் நீங்கள் நினைவிடம் கட்டுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அந்த உதவாக்கரைகளை கேட்கிறேன். அந்த தலைவன் கலைஞர் இல்லை என்று சொன்னால் பெரியாருடைய கொள்கைகள், பெரியாருடைய லட்சியங்கள் எல்லாம் இந்த மண்ணில் நிறைவேறி இருக்குமா? நாமெல்லாம் தமிழனாக தலை நிமிர்ந்து நடந்திருக்க முடியும்? அதனால் பேச வேணுன்றது பேசுறதில்ல, பேசுறது வேற யாரும் இல்லை, இந்த சங்கி கூட்டங்களும் ஆர்எஸ்எஸ் கிட்ட வாங்கி தோன்ற இந்த சீமான் சாமான் மாதிரி இந்த பரதேச நாயங்கள் தான், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. அன்னைக்கு அப்படி பெரியார் புகழ்ந்து பேசிட்டு இன்னைக்கு பெரியாருக்கு ஏன் செலவு வைக்கிறீங்கன்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய சீமானை பார்த்து கேட்கிறேன், பெரியாருக்கு ஏன் செல்ல, பெரியாரை பற்றி உனக்கு எதனா தெரியுமோ தெரியாது, ஏன் அவ்வளோ மேடையில் வாய்ஸ் அவடால் பேசுறிய சீமான், மேடையில் அவ்வளோ வாய்ஸ் அவடால் பேசுறிய, பெரியார் யாருன்னு கேட்குறியா? இந்த நாட்டிலே விடுதலைக்கு இந்த நாட்டை ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ்கார் நம் நாட்டை ஆட்சி செய்வது இந்தியை எதிர்த்து தமிழ் மொழிக்காக போராட்டம் நடத்திய முதல் தலைவன் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார். பெண்களுக்கு சொத்திலே சமப்பங்கு வேண்டும், ஆண்களுக்கு சமமாக பெண்கள் சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அதற்கு முன்பாக போராட்ட களத்திற்கு வீட்டிலே இருந்த பெண்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்த தலைவன் பெரியார். அன்றைக்கு திருச்சியில் நடைபெற்றதே, அன்றைக்கு திருச்சியில் நடைபெற்றது இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் முதல் யார் தலைமை தாங்கினார்? தந்தை பெரியார் தலைமை தாங்கினார். ராஜாஜி எப்படியாவது இங்கிலீஷ்கார ஆட்சி செய்யும் போதே ராஜாஜி இந்திய வந்து தமிழ்நாட்டில் திணிக்கணும் முயற்சித்தார், திணிச்சாங்க. முதல் கொடித்துக்குனர் இந்திய எதிர்த்து யார் என்று கேட்டால் பெரியார். அன்றைக்கு பெண்களை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து அந்த பெண்களோடு சேர்ந்து தந்தை பெரியாரும் மற்றும் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம், நான் சொல்லுவது இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சியிலிருந்து சென்னைக்கு நடைப்பயணமாக சென்ற தலைவர் தான் பெரியார். எனவே இந்த நாட்டு விடுதலை பெற்ற பிறகும் இந்திய எதிர்த்து போராடிய தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். இதே இன்னும் சொல்லப்போனால் கள்ளுக்கடைகளையும் சாராய கடைகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை பெரியார் அறிவித்தார். அந்த போராட்டத்தை பெரியார் அறிவித்து
பெரியார் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று வந்த பொழுது அன்றைக்கு பெரியார் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை கூட வீதிக்கு அழைத்து வந்து முதல் என் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நீங்கள் போராட்டத்திற்கு கல்லுக்கடை ஒழிப்பதற்கும் சாராயக்கடை ஒழிப்பதற்கும் முதல் நீங்கள் வீதிக்கு வாருங்கள், பிறகுதான் இன்னும் இருக்கிற மற்ற தாய்மார்களையும் இளம் பெண்களையும் சகோதரிகளையும் அழைக்க முடியும் என்று சொல்லி முதல் முதல் பெண்களையும் போராட்ட களத்திற்கு அழைத்த தலைவர் தந்தை பெரியார். எனவேதான் தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு 135 அடியிலே 100 கோடி ரூபாயிலே செலவிக்கப் போகிறார் திருச்சியிலே முட்டாள் சீமானுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சமப்பங்கு, காரணம் யார்? தந்தை பெரியார். அறிவித்தது தலைவர் கலைஞர். ஆனால் அதை முதல் முதல் பெண்களுக்கு சொத்திலே சமப்பங்கு வழங்க வேண்டும் என்று மாநாடு போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியவர் தந்தை பெரியார். எனவேதான் தந்தை பெரியாருக்கு 135 அடியிலே 100 கோடி ரூபாய் செலவிக்கிறார் தலைவர் தளபதி, முதல்வர் தளபதி இந்த சாமான் சீமானுக்கு சொல்கிறேன். அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வேண்டும், தமிழில் ஆலயங்களில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று முதல் முதல் இந்த மண்ணிலே பேசிய தலைவர் அந்த பெரியார். அன்றைக்கு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வேண்டும், தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆலயங்களில் என்று பெரியார் நிறைவேறினார். இதனுடைய கொள்கை என்று சொன்னார். அண்ணாவால் அதை நிறைவேற்ற முடியவில்லை, அதை சட்டமாக்கினார் தலைவர் கலைஞர். இன்றைக்கு அதை அரசாணையாக்கினார் நமது தலைவர் தளபதி. எனவே அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வேண்டும், தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று முதல் முதல் அந்த கொள்கையை வெளிப்படுத்தினாரே தந்தை பெரியார், அவருக்குத்தான் 135 அடியிலே 100 கோடி ரூபாய் செலவிலே தலைவர் தளபதி திருச்சியிலே செலவழிக்கப் போகிறார். அந்த எருமை சீமானுக்கு சொல்லுகிறேன், சாமானுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோமே, கோயம்புத்தூர்ல பார்த்தா எல்லா வட மாநிலத்துக்காரன் வந்துட்டான், திருப்பூர்ல பார்த்தா எல்லா வட மாநிலத்துக்காரன் வந்துட்டான், மதுரை பக்கம் போய் பார்த்தா எல்லா வட மாநிலத்துக்காரன் வந்துட்டான் சொல்லி. ஆனால் அன்றைக்கே இந்த நாட்டு விடுதலை பெறுவதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது சென்னையிலே மார்வாடிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது, சென்னையிலே மார்வாடிகளின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தமிழர்கள் செல்வந்தர்களாக இல்லை, நம்முடைய வறுமையை பயன்படுத்தி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து நம் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் அடமானம் வைத்துக் கொண்டு ஒரு வட்டிக்கு 4 வட்டிகளாக வட்டிகளை ஏற்றி நம் சொத்துக்களையும் நம் நகைகளையும் அபகரித்து நம்மை வீழ்த்தி அவன் நம்முடைய தமிழகத்தை கைப்பற்றுகிற இடத்திற்கு மார்வாடி வந்து விடுவான் என்று அன்றைக்கே தமிழ்நாட்டில் தமிழனுக்குத்தான் முக்கியத்துவம் என்று தமிழ்நாட்டில் தமிழனுக்காக தான் போராட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் தமிழனுக்குத்தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டும், மார்வாடிகளும் மலையாளிகளும் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பார்க்கிறார் என்று அன்றைக்கு பொதுநலத்தோடு சமூக நீதி தலைவனாக நம் தமிழர்கள் தமிழகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று போராடிய அந்த தலைவன் தந்தை பெரியாருக்குத்தான் திருச்சியிலே 135 அடியிலே 100 கோடி ரூபாயிலே அந்த நன்றி கடனுக்காக தலைவர் தளபதி சிறைவிக்கிறார். துரோகி சீமானுக்கு சொல்கிறேன், பண்டித் ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம் இப்படியெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதல் முதல் பிரதமர், மிகுந்த மரியாதை கூறி இந்த நாட்டினுடைய விடுதலை வீரர் ஐயா பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அந்த சாமான் பையனை சொல்கிறேன் சீமானுக்கு, பெட் இன் நான்சென்ஸ், அந்த சீமானுக்கு சொல்கிறேன், தட்சிண பிரதேசமாக பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் பண்டித் ஜவஹர்லால் நேரு. தட்சிண பிரதேசம் என்றால் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஒரு தட்சிணம், அதாவது ஒரு பாகம். தட்சிணம் என்ன தெரியுமா? இந்தியில தட்சிணம் என்ன தெரியுமா? திசைகள் என்று சொல்றோம் இல்லையா, தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்னு அப்படி தட்சிணமாக பிரித்து விட்டால் அதில் ஒரு தட்சிணமாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. எனவே தமிழ் நாம் தமிழர்கள் கன்னடகாரன், மலையாளத்துக்காரன், ஆந்திராக்காரன் எல்லாம் ஒன்றுன்ட்டார், அதுதான் சென்னை ராஜதானி. ஆனால் நாங்கள் கன்னட மக்களோடோ இல்லை என்றால் தெலுங்கு பேசக்கூடிய மக்களோடோ மலையாள மக்களோடு சேர்ந்து நாங்கள் வாழ விரும்பவில்லை, எங்களின் தனிநாடு தமிழ்நாடு, எனவே எங்களுக்கு தமிழ்நாடு என்று அங்கீகாரம் வேண்டும் என்று முதல் முதல் தமிழ்நாடு கோரிக்கை வைத்தவர் தமிழ்நாடு. நாங்கள் யாரோடு சேர மாட்டோம், எங்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள் நாங்கள் தனித்து தமிழ்நாடு என்றுதான் நாங்கள் பெருமையோடு இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு என்று கோரிக்கை வைத்தார் என அன்னிக்கே அறிவிச்சு போயிட்டு இருப்பார் பண்டித் ஜவஹர்லால் நேரு. இது ஒரு தட்சிண நாடு அறிவிச்சுட்டு இருந்தா நாம தமிழன் தமிழ்நாடுன்னு பெருமை பேசிருக்க முடியாது சார், நம்ம தமிழ்நாடு 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 கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒன்னா இருந்திருப்போம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி ஒரு பெருமையை தேடி தந்த தந்தை பெரியார் அவருக்கு தான் நம்முடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் 135 அடியிலே 100 கோடி ரூபாயிலே செலவிக்கிறார். தொட்டாத்தீட்டு பாத்தாத்தீட்டு யாரால ஒளிஞ்சிச்சு இந்த மண்ணில் தந்தை பெரியார். இன்னொரு உண்மையான செய்தி என பதிவு செய்ய வேண்டும் என்றால், டே சீமான் வாய்க்கிளிய பேச சிரிக்கிறான் பாருங்க, அவன் சிரிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே சிரிக்கான், கெக்கே பக்கே கெக்கே பக்கே கெக்கே பக்கே கெக்கே பக்கேன்னு சிரிக்கிறான், கழுத சாகும் போது அப்படிதான் கத்துமா.
கழுத உழைப்பின் சின்னம். நான் கழுதிக்கு கூட சீமான் ஒப்பிட விரும்பல, ஆனா கழுத வந்துட்டு உயிர் போகும்போது அப்படிதான் சிரிக்குமா. அப்படியே அவன் சிரிக்குது பாருங்க, அப்படியே கக்கவே சிரிக்கிறான். பக்கத்துல நிக்கிறவன அலறான், அப்படியே சிரிச்சுன்னு சொல்றான். அந்த சீமானுக்கு சொல்றேன், இந்த அளவுக்கு பெரியார் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் எவ்வளவு பெரிய சாதனை. அதனால இன்னைக்கு ஒரு ஒரு பாப்பானுக்கு எரியுது, அப்படியாது ஒரு ஒரு பாப்பானுக்கும் இன்னைக்கு எரியுது அது. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சீமான் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மரியாதை கூறிய சகோதரருடைய மார்பகத்துக்கூட இந்த நாட்டிலே வரி போட்டார்கள். அது தெரியுமா டேய் லூசு சீமான், மார்பகத்துக்கு பெண்ணினுடைய மார்பகம் எப்படி ஒரு ஆலயத்திலே ஒரு கர்ப்பகரம் ஒரு புனிதமானதோ, அப்படி ஒரு பெண்ணிடத்திலே புனிதமானது அந்த மார்பகம். அங்கேதான் நம் தாய் நமக்கு, நாம் பிறந்தவுடன் நமக்கு உணவு அந்த தாய்ப்பால் குடிக்கிறமே, அதுதான் நம்மளை வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம உடலுக்கு கொடுக்குற சக்தி. அது தெய்வத்திற்கு கடவுளுக்கு சமம், தாயே கடவுளுக்கு சமம், பெண்மையே கடவுளுக்கு சமம், பெண்ணே கடவுளுக்கு சமம். பெண்ணுடைய மார்பகம் என்பதுதான் அனைவரும் குழந்தையாக இருக்கும் பொழுது பால் குடித்து நம் உடலிலே வலுவது, நமக்கு சாகும் வரை நம் உடலிலே ஒரு சக்தி என்று சொன்னால் நம் தாயிடத்தில் குடித்த நம் தாயினுடைய பால் தான். அந்த இடத்துக்கு வரி போட்டான்டா. ரவுக்கப்படக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது பெண்கள். தந்தை பெரியாருக்கு ஏன் சிலன்னு கேட்கற அந்த முட்டாப்ப என் சீமானுக்கு சொல்றேன், ஜாக்கெட் போடக்கூடாதுரா என் சகோதரி, எங்கள் தாய்மார்கள் மார்பகத்திற்கு வரி போட்டா அந்த கொடுமையை ஒழித்து கட்டியவர் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார். எனவேதான் தந்தை பெரியாருக்கு 135 அடியிலே சிலை, 100 கோடி ரூபாய் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் வாழும் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி அறிவித்தார். இந்த பெரியார் சிலையை பார்க்கும்போது, இன்னைக்கு வள்ளுவர் சிலையை பார்க்கும்போது, வள்ளுவர் பற்றி தெரியாதவன் யாராவது கேட்டால் யார் வள்ளுவர் என்று சொன்னால் வள்ளுவருடைய திருக்குறளுடைய அருமை பெருமைகளை சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தலைவனா இந்த மண்ணிலே வாழ்ந்தான் என்று, அந்த தலைவனை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர் இந்த மண்ணிலே வாழ்ந்தாரா, ஒரு மிகப்பெரிய கவிஞர் புலவர் எழுத்தாளர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார், இவருடைய திருக்குறள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமில்லை, இந்தியா மட்டுக்கும் சொந்தமில்லை, ஏசியா கண்டத்திற்கு மட்டும் சொந்தமில்லை, இந்த உலகம் முழுவதும் வாழ்கிற கோடான கோடிக்கணக்கான மக்களுக்கு வள்ளுவரின் திருக்குறள் சொந்தம். அதை நம் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொண்டு அதுபோல் நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு குமரிக்கடையிலே வான்முட்ட தலைவர் கலைஞர் வைத்திருக்கிறாரே, வள்ளுவர் சிலையை பார்த்து எப்படி உலக மக்கள் முழுவதும் வணங்குகிறாரோ அப்படி பெரியாரின் சிலையை பார்க்கும் பொழுது பெரியாரின் வரலாறு அந்த சிலையை சொல்ல வேண்டும். இந்த தலைவன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது, ஜாதியின் பெயரால் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடிலே கருப்பின மக்களுக்கு இன்றும் கொடுமை நடைபெறுகிறது, அவனும் அங்கே பெரியாரை தான் பார்க்கிறான். சாக்ரட்டிஸ் இருந்த அந்த மண்ணுலகிலும் சரி, ரஷ்யாவிலும் பெரியாருக்கு சிலை இருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் பெரியார் பெரியார் என்று சொல்கிறார். ஒரு காலத்திலே, ஒரு காலத்தில் வடமாநிலத்தெல்லாம் எடுத்துக்கொண்டால் பெரியாருடைய பேரை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் பிறந்த நாடு. அங்கே பெரியாரை சேர்ந்த ஒரு தலித் பெண் அங்கே ஆட்சிக்கு வரவில்லையா? எனவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் பெரியாருக்கு ஏன் செல்லன்னு சொல்லி இந்த பைத்தியக்காரன் கேட்கிறானே, அவன் முன்னாலே 4 பேர் போறீங்க. அவருக்கு ஒரு ஒரு பத்திரிகையாளர் நல்ல கேள்வி கேட்டாங்க சீமானை, என்னன்னு கேட்டா, ஏங்க இந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் அவர் வந்து காமெடியாக எடுத்துக்கிட்டு சிரிப்பாராமே என்ன? உடனே இருந்தாலும் சீமான் சொல்கிறான், நான் பேசுறதெல்லாம் அவங்க சிந்திச்சிருந்தாங்கன்னா இப்போ எப்பயோ இந்த நாடு தெரிஞ்சிட்டு இருக்கோன்றோம். அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய அறிஞர் சீமான். சீமான் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு சிந்திச்சு செயல்பட்ட நாடு தெரிஞ்சிருமா, மயிரா புரியும் போய்டும் நாடு. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு அவர் சிரிக்கிறாருங்கன்னா முட்டாளங்க தான் சிரிப்பானுங்க என் பேச்சை கேட்டுன்னு சீமான் சொன்னவொடனே சீமான் பின்னால் நிற்கிற நாம் தமிழர் கட்சி தோழர்கள்லாம் சிரிக்கிறாங்க. இவர் யாரை முட்டாளன்னு சொன்னாருன்னு தெரியல, அந்த வீடியோ பார்த்து நல்லா தெரியும் உங்களுக்கு. அவர் அண்ணாமலையை சொன்னாரா இல்லை முட்டாளங்களாம் சிரிப்பாங்கன்னு சொன்னவொடனே சீமான் கூட இருக்கிறவனே சிரிக்கிறான் பின்னால் நின்றுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த நாட்டில் அவனையும் வளர்த்து விட்டு, ஒருவேளை இப்படியெல்லாம் பேசினா என்ன மாதிரி ஆட்கள் பேசுவாங்க, ஊடகத்தில் சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து இப்படி பேசுவாங்கன்னு அந்தாலும் பேசுகிறாரா என்ன நமக்கு ஒன்றும் புரியலைங்க. விவசாயிகளை நமக்கு நாமே அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கேளியம் கிண்டனம் பண்ணி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு யாரும் போகிறதில்ல, யாரும் போகிறது அடுத்து சொல்கிறோம். இருந்தாலும் 100 நாள் வேலை திட்டத்துக்கெல்லாம் யாரும் வர்றதில்ல. எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கே ஆள் வர்றதில்லை,
எங்கள் அம்மா இருந்தால் என்கிட்ட சொன்னாங்க, இது சீமான் சொன்னது நான் சொன்னேன், எப்பவுமே யாரை நான் விமர்சித்தா கூட அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நான் விமர்சிப்பதில்லை, இது சீமான் சொன்னது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே எங்கிட்ட ஒரு முறை ஃபோன் பண்ணாங்க, என்னம்மா ஃபோன் பண்ணாங்க என்ன சொல்லுமான்னு, எங்கள் அம்மா சொன்னாங்க, தம்பி தம்பி யாருமே நம்ம தோட்டத்தில் வேலை செய்ய வரமாட்டேன்றாங்க, அதனால் எல்லாருக்கும் குவாட்டரை கொடுத்து தான் வேலை செய்வாங்களாம், அதனால் குவாட்டர் சரக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தினா எல்லாருக்கும் கொடுத்து அந்த பாட்டில் கொடுத்து நான் வேலைக்கு ஆளை கூப்பிடுன்னு சொன்னோடனே உடனே நான் என் தம்பியை கூப்பிட்டு ஒரு நாலு கேஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். நாலு கேஸ் வாங்கி கொடுத்தோன்னே எங்கள் அம்மா எல்லாருக்கும் தினமும் குவாட்டர் கொடுக்குறாங்க, குவாட்டர் கொடுத்து தான் தோட்டத்தில் வேலை வாங்குறாங்கன்னு சீமான் சொன்னான். நல்ல அம்மா நல்ல புள்ள சீமான் சொன்னது. எங்கள் வீட்டில் நாங்கள் குவாட்டர் கொடுப்போம், எங்கள் வீட்டில் நாங்கள் குவாட்டர் கொடுப்போம், அது வேறு யார் கொடுப்பாங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே நான் நாலு கேஸ் வாங்கி கொடுத்துருவேன், எங்கள் அம்மா குவாட்டர் கொடுத்து தோட்டத்தில் இரட்டி வேலை வாங்குவான்னு சொல்லி இப்படி எந்த பைத்துக்கார உண்மையிலே கொடுத்தா கூட எந்த பைத்துக்காரனால இப்படி பேசுவானா சார், சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே இப்படி யாருனா பேசுவாங்களா, அது சொல்கிறது யாருனான்னு கேட்டால் இந்த சீமா. உங்களுக்கு திராவிடம் 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 பேசுகிறேன், எனக்கு திராவிடம் பேசுனா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, தமிழீழம் தமிழ் தேசியம்னு பேசுனா உன்னை காரி துப்பாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், இலங்கையில் இருக்கக்கூடிய நம் தொப்பில் கூடி உறவுகள், இலங்கை தமிழர்கள் தெளிவாக சொல்லிட்டான், இனி ஒரு முறை எங்கள் பேரை சொல்லியங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்ட மாவன உன்னை இலங்கை பற்றியோ இலங்கை அகதிகள் முகாம் என்று அன்றைக்கு சொன்னார், ஆனால் தமிழருடைய மறுவாழ்வு மையம் என்று இன்றைக்கு அவர்களுக்கு நம் தொப்பில் கூடி உறவுகள் தமிழர்களுக்கு இலங்கை தமிழர் நம்முடைய உறவுகள் என்று அதுக்கு கௌரவம் தந்திருக்கார், அதையும் குறை சொல்லி பேசுகிறான். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த இலங்கையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி இருக்காங்களா அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறான், பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, அவ்வளவும் பொய்யுங்க, அவ்வளவும் பொய்யுங்க, அவன் வாயில் வர்றது எல்லாமே பொய்யுங்க. இப்போ பெரியாருக்கு ஏன் செல வைக்கிற, கலைஞருக்கு என்ன சமாதின்னு கேட்குறிய, உண்மையிலே சொல்கிறேன் என்னால் பொறுக்க முடியலைங்க. திமுக எத்தனையோ பேர் நம்ம திமுக ஆயிரக்கணக்கான பேச்சாளர் நம்மளாம் இருக்கிறோம், ஏதோ ஒரு தம்பி ஒருத்தர் நல்லா கேட்டான் கேள்வி இன்றைக்கி, அதுதான் காலையிலேருந்து வைரலாக ஓடிட்டுருக்கு, அது அந்த திராவிடர் கழக முகநூல் பக்கத்தில் பார்த்தேன் நான், நல்லா கேட்டான் அந்த பையன் கேள்வி. இப்போ நான் பேசுகிறதே ரொம்ப இறங்கி பேசுகிறேன், ராவா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க நேற்று கிட்ட ஒரு பிஜேபிக்கார் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஏன் சார் அவ்வளோ ராவா பேசுகிறீங்கன்னாரு. நான் சீமான் ஸ்டைலே பதில் சொல்லிட்டா, சீமான் ஸ்டைலே எது எதுக்கு மிக்சிங்கோ அது அது மிக்சிங் தான், ஒரு சிலதெல்லாம் ரா தான், எது எது மிக்சிங்கோ அதெல்லாம் மிக்சிங் தான், ஒரு சிலது ராவா தான். அப்படி இந்த சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்த ஹெச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒருத்தருக்கும் இன்னொருத்தங்க வேலூர் ஒருத்தங்கிறான் இப்ராஹிம் சொல்லி, ஆமாம் அவன் புனிதமான இஸ்லாம் சமுதாயத்தில் பிறந்துட்டு ஒரு ஒரு பூநூல் போட்டு ஐரிகிட்டையும் போயிட்டு பூஜா தூக்கினு காணுக்கிறான் அவன் அங்கே போய், இவனுக்கெல்லாம் நம்ம ராவாக தான் பேசணும், இவங்களுக்கெல்லாம் எப்படி பேசணும், ராவாக தான் பேசணும். இப்போ நீ யார், இப்போ நான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக பேசுகிறேன், தமிழ் தேசியன்ற நான் ஆட்சிக்கு வருவேன்ற கெக்கப்பக்கா கெக்கப்பக்கா கெக்கப்பக்கான்னு சிரிக்கிறேன், அப்போ நீ யார், இப்போ நீ பெரியாரே எதிர்க்கணா அப்போ நீ யாருடா, நீ கேரளாவில் பெரியார் வாழ்கன்றான், வைக்கும் போராட்டத்தில் வெற்றி கண்டவர் தந்தை பெரியார், கேரளாவில் பெரியார் வாழ்கன்றான், கர்நாடகாவில் பெரியார் வாழ்கன்றான், ஆந்திராவில் பெரியார் வாழ்கன்றான். அன்றைக்கே நான் சொன்னேன்னா அந்தம்மா மாயாவதி பெரியார் பேரை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, இந்தியா முழுக்கும் உலகம் முழுக்கும் பெரியார் வாழ்கன்றான், அவன் எந்த கட்சினா இருக்கட்டும், பெரியாருக்கு செலவழிக்கிறது பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதியாக கொண்டாடுறது தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக வரவேற்றிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி கூட அதை வரவேற்றிருக்கிறது சட்டமன்றத்தில், பாரதிய ஜனதா கட்சி வரவேற்றாங்க பெரியார் செலவழிக்கிறது, சமூக நீதி நாளாக கொண்டாடுறது அண்ணாமலையை கூட அதை வரவேற்றிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தேன். உனக்கு மட்டும் இப்போ நீ வந்து வாங்கி எலும்பு துண்டு யார் உனக்கு போடுறாங்கன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம், அந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட நீ எலும்பு துண்டு உனக்கு போட்டால் அவனுடைய நீ வந்து ஸ்லீப்பிங் அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும், அச்சா நீ வந்து அவனுடைய பி டீம் ஆர்எஸ்உடைய பி டீம் தான் சீமான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத்து பிஜேபி இவங்கள்லாம் கூட இதுக்கு பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனால் ஒரே ஒரு ஆள் நீ மட்டும் ஏன் பெரியாருக்கு செலவு வைக்கிறது, பெரியாருக்கு செலவு வைக்கிறது வந்து வேலை இல்லாத எறும்பு வைக்கிற வேலைன்னு சொல்லி பெரியாருக்கு செலவு வைக்கிறத பற்றி நீ விமர்சனம் பண்ணுற, உன்னையும் இந்த நாட்டில் நடமாட விட்டுருக்குறாங்க, உன் பின்னாலையும் பத்து பேர் இருக்கிறாங்க, உங்கள்கிட்டையும் பத்து பேர் மைக் நிட்டுறாங்க, உங்கள்கிட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க, அத்தையும் மீடியாவில் போடுறாங்க, அத்தையும் யூடியூப் சேனலில் போடுறாங்கன்னா எதுக்காக எனக்கு ஒன்றுமே புரியல, திராவிடம் தமிழ் தேசியம் எல்லா சமுதாய மக்கள் உயர்ந்து நிற்கணும்னு பேசின சீமான் பெரியாரை எதிர்த்து நான் திராவிடர் கழகம் பேசின இதே சீமானு, நான் கருப்பு சட்டைக்காரன் சொந்தக்காரன் கருப்பு சட்டை போட்டு பேசின சீமானு,
இதே பெரியார் உயிரோடு வந்தா ஈவி கேஸ் இளங்கோவன் அவர் பேரன் சொல்ல மாட்டாரு, என்னதான் பேரன் சொல்வார்னு சொன்ன சீமானு, பெரியார் 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 பெரியார்னு பேசின சீமானு இன்னைக்கு பெரியாருக்கு சிலை ஏன்னு கேட்கறேடா தம், வாயில நல்லா வருது எனக்கு. நீ வயிற்றுக்கு சோறு தான் துண்டியா, வேற என்ன தின்ற? எல்லா கட்சிக்கும் பெரியார் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் வச்சிருக்கிற கட்சியாக இருக்கட்டும், எங்களுடைய கூட்டணி மறுமலர்ச்சி திமுக ஆக இருக்கட்டும், அண்ணன் விஜயகாந்தனுடைய தேமுதிக கட்சியாக இருக்கட்டும், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள், தமிழர் வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், கொங்குகள் கொங்கு நாடு முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் யார் ஒரு தலைவன் என்று கேட்டால், பொதுவான தலைவன், ஒரு பொதுவான தலைவன் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார். பிஜேபியை கூட நீ சட்டமன்றத்தில் பெரியாருக்கு நீங்கள் செலவு வைக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரியார் பதினால சமூக நீ நல்லா கொண்டாடுவோம் சொல்லி வெளிநடப்பு பண்ணலையே, அவங்களே உள்ள உட்காந்துருக்காங்களே. ஆனால் இன்னைக்கு சீமான் மட்டும் ஏன் பெரியாரை எதிர்க்கிறான், ஏன் பெரியாருக்கு செலவு வைக்கிறதால எதிர்க்கிறான் என்பதை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். லூஸ் விடா நீ லூஸ். ஓ இப்போதான் புரியுது எனக்கு, பெண்களின் உரிமைக்காக பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்களை விட அதிகமாக மதிக்கப்பட வேண்டும். ஒரு கணவன் இறந்துவிட்டால் ஒரு பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற நிலைமை ஒரு காலத்தில் இந்த நாட்டில் இருந்தது. அதையும் எதிர்த்து இளைஞராக இருக்கும் பொழுது பெரியார் போராடியவர். அப்பொழுதெல்லாம் பாலிய விவாகம், ஒரு கணவன் இறந்துவிட்டால் பெண்ணுக்கு மொட்டையடித்து விட்டு சாகும் வரை ஒரு மூலையில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் வீட்டிலே ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்தவுடன் அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு தருகின்ற வகையில் அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்தவர் தந்தை பெரியார். எனவே பெண் உரிமைக்காக போராடிய தந்தை பெரியார். ஆனால் நீ பெண்களுக்கே அல்வா கொடுக்குறவன், நீ பெண்களுக்கே அல்வா கொடுத்து பல பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடியவன். பாவம் அந்த சகோதரி, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்த அந்த சகோதரி விஜயலட்சுமி, இப்போதான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம், சைவப்பிள்ளைமார். அந்த சகோதரி விஜயலட்சுமி அவங்கள ஏமாற்றி மனதளவில் அவங்கள வந்து கஷ்டம் கொடுத்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பாவம் அந்த அம்மா எவ்வளோ குறையாக சொல்கிறாங்க, அவங்க பேசுகிற தின்னி உண்மை. ஒரு சகோதரி ஒரு பெண், அந்த பெண்ணை நீ ஏமாற்றிட்டு இன்றைக்கி வந்து கக்கே பிக்க கக்கே பிக்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்தினாலும் சீமான் எத்தனை பெண்கள் வாழ்க்கையில் விளையாடிருக்கிறேன். பாவம் அந்த சகோதரி ஒரு வீர தமிழச்சியாய் நடிகை விஜயலட்சுமி அவங்க வெளிச்சத்துக்கு வந்து உன்னுடைய வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளம் மீட்டிருக்கிற எத்தனை பெண்கள், பாவம் சினிமாவில் நடிப்பு வாய்ப்பு வாங்கி தரேன் என்று சொல்லி எத்தனை பெண்களை ஏமாற்றிருக்கிறாய், அந்த பெண்கள் எல்லாம் இன்னும் வீதிக்கு வரவில்லை. எத்தனை பெண்கள் வாழ்க்கையாடி விளையாடி இருப்பாய், அப்படிப்பட்ட பெண்களுக்காகத்தான் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதனால தான் உனக்கு பெரியாரை பிடிக்கையா? அப்புறம் ஏன்டா ஒரு நேரத்தில் நான் தீக்கா, நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன், தீக்கா கொள்கை, நான் திராவிடர் கழகம், திராவிடர் கழகம், என் தலைவர் பெரியார் பெரியார் பெரியார்ன்னு பொய்யா பேசிட்டு போட்டு இன்னைக்கு அப்படியே பிளேட்டை மாற்றி பேசுற, இன்னைக்கு அப்படியே பிளேட்டை மாற்றி பேசுற. எனவே அவர் பின்னால் செல்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பெரியாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னாருங்க, ஆனால் பெரியார் தாங்க கடவுள். ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார், யாருமே சாமி கும்பிடவே கூடாது, என்னை பின்பற்றக்கூடியவர், என் கொள்கையை பின்பற்றக்கூடியவர் யாரும் சாமியே கும்பிடக்கூடாதுன்னு ஏன் பெரியார் சொல்லலை? பெரியாரை ஈவேரான பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடிய சங்கி கூட்டங்களை ஆரிய கூட்டங்களை பார்த்து கேட்கிறேன், கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டால் 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 சொன்னார் பெரியார். நாளைக்கு நான் செத்துட்டேன் எனக்கு செலவு வைப்ப, எனக்கு செலவு வைக்கும் போது கீழே கடவுளே இல்லை கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் குட்டால் முட்டால், கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுள் இல்லை கடவுள் இல்லை. இனி என்னுடைய சிலைக்கு கீழே எழுதி வச்சு கீழே வந்து என் பேர் எழுதிட்டு போடா இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறவன் இவர ஈவேரா பெரியார் சாமின்னு சொன்னா, ஈவேரா பெரியார்னா ஈரோட்ட சாமியாருன்னு சொல்லி எனக்கும் ஆளை போட்டு எனக்கும் கற்பூரம் கொளுத்தி எனக்கும் ஒரு பூணூல் போட்டு போயிடுவான் தான் அன்னைக்கே பெரியார் சொல்லிட்டு போனார். ஆனா அதே பெரியார் இன்னத்துக்கு அனைத்து ஜாதிய ரச்சகராகணும்னு ஏன் சொன்னார், தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு ஏன் சொன்னார், கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள போன ஏன் பெரியார் சொன்னார், சாமி இல்லைன்னு சொன்னவர் தான் ஏன் சொன்னார், நீ சாமியை நம்புற இல்ல, நீ சாமி நம்புற இல்ல, நம்ம இந்துக்கள் மதத்துல நீ சாமி நம்புற இல்ல, சரி அப்ப ஏன் உன்னை கோயில் விட மாட்டேன்றான், நீ கோயில்களை போ உனக்காக நான் போராடுறேன். அதுக்காக தான் பெரியாருக்கு 100 கோடி ரூபாயில 135 அடியில செலவிக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அந்த பெரியார் இல்லைன்னா நம்மெல்லாம் கோயில்களை போயிருக்க முடியாது. நம்ம பெரியார் இல்லைன்னா அவரே கோயிலுக்கு தர்மகத்தா வந்தவர் தான், அதுக்கு மேலே தர்மகத்தில் இருந்தவங்கலாம் பிராடு வேலை பார்த்தாங்க. பெரியார் ஈரோட்டில் கோயிலுக்கு தர்மகத்தா இருக்கும்போது கோயில் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்து கோயிலுக்கு வருமானத்தை தேடி கொடுத்தாரு நாத்திகவாதி கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார்.
இந்த மூத்திரச்சட்டியோடு நாடு முழுதும் சுற்றி வந்தன் சுற்றி வந்த ஒரு தலைவர் பெரியார், திராவிட இனத்தின் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர் பெரியார். மூத்திரச்சட்டியோடு பெரியார் மறைந்தவுடன் தலைவர் கலைஞருடைய இரங்கல் கடிதத்தில் பெரியார் தன் பயணத்தை சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார், பெரியார் தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார் என்றுதான் சொன்னாரே தவிர கலைஞர் பெரியார் இறந்து விட்டார் என்று சொல்லவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்தவுடன் நம்முடைய கழகத்தின் நிறுவன தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் எங்களின் தலைவர் தந்தை பெரியார் நாங்கள் நடத்தப்போகிற ஆட்சி பெரியாரின் ஆட்சி என்று அறிஞர் அண்ணா பதவியேற்பு விழாவில் சொன்னார். அந்த தந்தை பெரியாருக்கு தலையா 135 அடியில் செலவிக்கிறார் தலைவர் தளபதி அண்ணா. நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டம் பெரியாரின் சட்டம், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டம் பெரியாரின் சட்டம். ஒரு ஒரு பெண்களும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அங்காளம்மா காளியம்மா மாரியம்மா சரஸ்வதி மகாலட்சுமின்னு கும்பிடுறோம் இல்லை, அதே மாதிரி நம்ம பெரியாரையும் கும்பிடணும். ஏன்னா பெரியார் இல்லைன்னா பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காதுங்க. பெரியார் சாமி கும்பிடா, நான் சாமி கும்பிடுறோம், நான் பக்கா ஆன்மீகவாதி தாங்க. ஆனால் பெரியாரை மிகவும் நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கோடான கோடிக்கணக்கான ஆன்மீகவாதிகள் பெரியாரை மதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் பெரியாருக்கு 135 அடியிலே 100 கோடி ரூபாயிலே சிலை என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு பெரியார் பிறந்த நாள் என்று சமூக நீதி நாளாக அவருடைய பிறந்த நாளுக்கு இதுவரை அவருடைய பிறந்தநாள் விழாவை திராவிடர் கழகம் திராவிட கட்சிகள் மட்டும் கொண்டாடியது, இன்று முதல் இனி இந்த உலகம் அழியும் வரை இந்த உலகம் உள்ளும் வரை அரசாங்கத்தின் சார்பில் பெரியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற அளவுக்கு பெரியாருக்கு மதிப்பும் மரியாதையும் தேடி தந்திருக்கிற இந்தியாவின் முதன்மை முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், நாளைய பிரதமர், பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வாழும் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களின் வாலிப பெரியார், எங்கள் வாழும் பெரியார் தலைவர் தளபதிகளுக்கு கோடான கோடிக்க நன்றிகள் என்று சொல்லி பெரியாரை பற்றி விமர்சித்திருக்கிற சீமான் பைத்திக்காரா கக்கேபக்கன்னு சிரிக்கிற இல்லை, நீ சிரிக்கும் போது நல்லா அவ்வளோ பேர் ராடு நல்லா பழுக்க காய வச்சு வாயில் குத்துலான்னு கோவம் வருது. ஆனால் நீ ஒரு பைத்திக்காரன், உனக்கு ஒரு நேரம் பதில் சொன்னேன். விடைபெறுகிற நன்றி வணக்கம். குடியாத்தம் குமரன்.